கோவையில் உள்ள கொரோனா தடுப்பூசி மையங்களில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாததால் கொட்டும் மழையில் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். கோவையில் தடுப்பூசி தட்டுப்பாட்டால் டோக்கன் வாங்க மக்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்து கிடக்கும் நிலை உள்ளது. ஒவ்வொரு மையத்திற்கும் தலா 250 முதல் 300 ஊசிகள் செலுத்தப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் கூறியிருந்த நிலையில் தொண்டாமுத்தூர் வட்டத்திற்கு உட்பட்ட விராலையூர், தாளியூர் ஆகிய மையங்களில் நூற்றுக்கணக்கானோர் கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இந்நிலையில் அங்கு வந்த அதிகாரிகள் ஒரு சிலருக்கு மட்டுமே டோக்கன்களை விநியோகித்ததால் பொதுமக்கள் ஏமாற்றமடைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீங்க 45 45